Hello students, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல 11ஆம் வகுப்பு காமர்ஸ் சப்ஜெக்ட்ல மிக மிக முக்கியமான ஒரு க்வெஸ்சன் பேப்பர் தான் பார்க்க போறோம். இந்த க்வெஸ்சன் பேப்பரை ஸ்டூடண்ட்ஸ் லாஸ்ட் மினிட்ல கட்டாயம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏனா இந்த க்வெஸ்சன் பேப்பர்ல இருந்து இப்போ நடக்க போற அதாவது இன்னைக்கு நடக்க போற எக்ஸாம்ல அதிகமான க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்க போறாங்க. அதனால இந்த வினாத்தால நீங்க ப்ரிப்பேர் பண்றது லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் இந்த வீடியோவுக்கு இப்போவே ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் திரும்ப திரும்ப அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், 11th ஸ்டாண்டர்ட் 11ஆம் வகுப்பு காமர்ஸில் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது, எப்படி 80-90 மதிப்பெண்கள் எடுக்கிறதுன்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவை கட்டாயம் பாருங்கள். நீங்கள் எல்லா சாப்டரையும் 33 சாப்டரையும் படிக்காமல் ஜஸ்ட் 10 சாப்டர் மீதி 23 சாப்டரை நீங்கள் எதுவுமே படிக்க வேணாம், 1 மார்க் மட்டும் படித்தாலே போதும். நான் சொல்கிற 10 சாப்டர் மட்டும் படிங்க, உங்களால் ஈஸியாக பாஸ் மார்க்குக்கும் அதிகமான மார்க் எடுக்க முடியும். ஸோ அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இந்த க்வெஸ்சன் பேப்பரில் இருக்கிற மிக மிக முக்கியமான க்வெஸ்சன்ஸும் வந்து படிச்சுக்கோங்க. நீங்கள் அதிக அளவில் இன்றைக்கி நடக்க போகிற காமர்ஸ் எக்ஸாமில் உங்களுக்கு அதிக அளவில் மார்க் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் காமர்ஸ்க்குன்னே தனியாக வந்து ஒரு 2-3 க்வெஸ்சன் பேப்பர் இதோடு அப்லோட் பண்ணிட்டோம். இந்த க்வெஸ்சன் பேப்பரும் அதில் மிக மிக முக்கியமான ஒரு க்வெஸ்சன் பேப்பர். அதனால் இதை கட்டாயம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே வந்து காலாண்டு தேர்வு நான் எல்லாம் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இன்னையோடு உங்களுக்கு காலாண்டு தேர்வு எல்லாமே எல்லா டிஸ்ட்ரிக்டில் ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் முடியுது. நீங்கள் எல்லாருமே நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே போல் திரும்பவும் வரக்கூடிய செகண்ட் மிட்டம் அதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி ஹெல்ப் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஹெல்ப், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்.